ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு சிக்கன் குழம்பு ஒயிட் குருமா ஸ்டைலில் வைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி பூண்டு தனித்தனியாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். குக்கரில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஓரளவு வதங்கினதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அரைக்கிற மசாலாவுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, கேஷு, கொஞ்சமாக கசகசா, அப்புறமா கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். குழம்போட திக்னஸ் எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, பெப்பர் பவுடர் போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். பிளான்டரில் சீட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா க்ரோ ஆகிருக்கு. எல்லா டைப் ஆஃப் கீரையுமே நல்லாவே வளர்ந்துருக்கு. பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பேசில் லீவ்ஸ், கேல் எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு. பினச் மட்டும் என்னாச்சின்னு தெரில, இன்னும் ஸ்ப்ரவுட் ஆகலை. Day 4 தான் ஆயிருக்கு, பார்ப்போம். வாட்டர் லெவல் குறைஞ்சிருந்தா கூட இதில் நம்ம ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில்ஸில் சிக்கனும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வாசனையும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை.